சரி முழுமையாக கல்லூரி கோவிட் அதிகமான திட்டங்கள் தந்து இதுவரை திமுக ஒரு திட்டம் கொடுக்கல அப்படி தந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அதிகமான திட்டங்கள் பொள்ளாச்சி கோவிலுக்கு தந்த ஒப்பற்ற தலைவர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் இப்பொழுது எடப்பாடி அவர்கள் பேசுவார். சட்டமன்ற தொகுதியிலே பொள்ளாச்சி நகரத்திலே பிரம்மாண்டமான எழுச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமிட்டி அளிக்கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
படையெல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தந்த அரியாரிக்குரிய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து கள உடம்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பெரியார் திமுக ஆட்சியுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். வந்துட்டு போனாரா வரலையா? வந்தாரு. அவர் இருக்கின்ற பொழுது 2010 தான் நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் அரசு வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்டு கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கும் போதுதான் கொண்டு வந்தாங்க நீட் தேர்வை என்று பச்சை பொய் சொல்கின்ற அமைச்சர் இன்றைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர். உண்மையிலேயே நேர்மை இருந்தா மனசாட்சி இருந்தா நீ ஒரு அமைச்சர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு குற்றம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு கடைசி வரை போராடியது. கடைசி வரை போராடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இங்க பொள்ளாச்சியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செஞ்சார். தேர் சுற்றுப்பயணம் எல்லா இடத்திலையும் பேசினார். அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 5 மாசம் ஆச்சு, என்ன பண்றீங்க? மக்கள் கேட்கிறாங்க, தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அமைச்சரை விட்டுவிட்டு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே பரப்ப வேண்டாம். உண்மை நிலை மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட இளைஞர்கள் மாணவர்கள் அறிவுபூர்வமான மாணவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு விஞ்ஞான உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை மறந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மறுக்க முடியுமா? அதை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணா திமுக ஆட்சியும் இறுதிவரை போராடியது. இதுதான் உண்மை. இதுக்கு மாற்றாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% படிக்கிறாங்க. அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வு மூலமாகவும் சரி அவளோடு போட்டியிட்டு அதிக மதிப்பெண் பெற முடியல. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017 தமிழ்நாடு முழுவதும் 3145 எம்எம்இ சீட்ல வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளியிலே படித்து ஏழை மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க மருத்துவ கல்வியை படிக்க இடம் கிடைச்சது. நானும் அரசு பள்ளியிலே படித்தவன். ஏழை எளிய போட்டியிட்டு அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலையில் மருத்துவராக சூழ்நிலை ஏற்பட்டது. அதை எண்ணி பார்த்து எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, உணர்வு பூர்வமாக என் மனதிலே
மருத்துவராக முடியவில்லை, பல் மருத்துவராக முடியவில்லை. அவருடைய கனவை நனவாக்க என்பதற்காக அரசாங்கத்தின் சார்பாக 7.5% உள்ளொதுக்கீடை சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள், அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் 550 பேர் இன்னைக்கு மருத்துவராயிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ இடம் கிடைச்சிட்டா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழைகள் சீட்டு கிடைச்சா போதாது, அவர் படிக்க வேண்டும், அது கல்வி கட்டணம் கட்ட வேண்டும். என்னிடத்தில் முறையிட்டார்கள், நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் 7.5% இடஒதுக்கீட்டிலே மருத்துவ இடம் கிடைத்து விட்டது, ஆனால் பணம் கட்டி படிக்க முடியாது, என் குடும்ப வசதி இல்லை, பொருளாதாரத்திலே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று கோரிக்கை வைத்த உடனே ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதமாக அந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவம் ஆக வேண்டுவதற்காக அந்த மருத்துவ கட்டண செலவு அத்தனையும் அரசாங்கமே ஏற்கும் என்று உத்தரவு போட்டு இதுதான் அதிமுக ஆட்சி, இதுதான் ஏழைகளுக்கு செய்கின்ற நன்மை. இதுக்கு எடுத்தால் திராவிட மாடல், திராவிட மாடல் என்ன திராவிட மாடல், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுதான் திராவிட மாடல். எல்லா துறையிலும் லஞ்சம், லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. ஜோதி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா, நாங்க இருக்கின்ற மாநகராட்சியில 133 பேருக்கு டெண்டர் விட்டாங்க, 48 கோடிக்கு 11 முறை தள்ளி வச்சாங்க, ஒரு முறை இரு முறை நீங்க 11 முறை தள்ளி வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், 18% கமிஷன் எப்படி கொடுப்பாங்க காண்டிட்டு, அதனால அந்த வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி, தாயின் பெருமையா பேசுறா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டத்துக்கு இன்னைக்கு தூக்கோலா கட்டு ரிப்பன் வெட்டிட்டு இருக்க. அம்மா இருக்கின்ற பொழுது கொண்டு வந்த திட்டம், நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டம், அது முடிஞ்சு போச்சு, அதை வந்து ரிப்பன் கட்டி ரிப்பன் வெட்டி திறந்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு திட்டமாவது இந்த பொள்ளாச்சி பகுதியில் கொண்டாந்துருக்கிறியா, கோவை மாவட்டத்தில் கொண்டாந்துருக்கிறியா, திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டாந்துருக்கிறியா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா பேசுவது என்ன, இவர் ஏதா கார்ல வந்துகிட்டு இருந்தாரா, ஒரு போஸ்டர் பார்த்தா ஏஎம் பிஎம் பார்க்காத முதலமைச்சர் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை, காலையிலே வேலைக்கு போய் மாலையிலே வீடு திரும்புவார்கள். அப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு தான் ஏஎம் பிஎம் அருமை தெரியும். உங்களை போல தனி விமானத்தில் அறிவுக்கு தெரியாது திரு ஸ்டாலின் அவர்களே, அதுல மினிட் மினிட்டான் எம்எம்னு வரார், மினிட் டு மினிட்டான், என்ன சைக்கிள் ஓட்டுறது, வலு தூக்குறது, வாக்கிங் போறது, மினிட் டு மினிட் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பிரிவு, பெண்கள் நடமாட முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அவலமான ஆட்சி இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டு கிட்டது. நான் கேட்டேன், 36 மணி நேரத்தில் 15 கொலை நடந்து போச்சுன்னு, இந்த டிஜிபி இல்ல இல்ல 12 கொலை தான் நடந்துச்சுன்னு. பேர்பட்ட ஆட்சி, மனசாட்சி உள்ள நீங்க எல்லாம் எண்ணி பாருங்க. போதைப்பொருள் நம்முடைய குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், நீங்க எல்லாம் பத்திரமா பாத்துங்க. இந்த ஆட்சி நம்மனா நம்முடைய மாணவ செல்வெல்லாம் சீரழிச்சுக்குவாங்க. படிக்கிறதுக்கு கல்லூரிக்கும் பள்ளிக்கு அனுப்புனா அங்க போதை பொருள் வைக்கிறாங்க, தாராளமா போதை பொருள் கிடைக்குது. அதுக்கு மந்திரி, உயர்கல்வித்துறை மந்திரி திரு பொன்முடி அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு, கப்பல் இருந்து வந்து இறங்கலாம், சரி கப்பல் வந்து அங்க இறங்குது, இங்க எப்படி வருது, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக ஆட்சி, திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டு வரான்னு சொன்னா காவல்துறையை உளவுத்துறை மூலமாக கண்டுபிடித்து எந்தெந்த பாதை வழியாக இந்த போதைப் பொருள் கடத்துகிறார் என்று கண்டுபிடிச்சு தடை செஞ்சா
அதை விட்டுவிட்டு மத்திய அரசாங்கம் தான் காரணம் சொல்லி இனி தப்பிக்க பாக்குறாங்க. இவர் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்ஏனா நிக்கிறது கூட திமுக காரணம். எப்படி போய் போலீஸ் பிடிக்கும்? நகராட்சி பேரூராட்சியில அந்த குடியிருப்பு இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொத்துரிமை உயர்த்திட்டாங்க.
மூணு செலவு வைத்திருக்கிறாங்க, இருக்கிற கடைக்கு 150 செலவு உயர்த்திட்டாங்க, 200 செலவு உயர்த்தியா சொன்னாங்க, ஸ்பெஷலா போட்டாங்க பொள்ளாச்சி. 150 செலவு உயர்த்திருக்காங்க. இந்த அரசாங்கம் எப்படி மக்களிடத்தில் இருந்து சுரண்டுகிறது, மக்களிடத்தில் இருந்து எப்படி உறிஞ்சுகிறது ரத்தத்தை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2 வருஷம் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், வேலைவாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது, கடையில வியாபாரம் இல்ல, மக்கள் நொந்து போய் வாழ வழி இல்லாம விழிமதிங்க இருக்கின்ற நேரத்தில் மக்கள் மீது பெரிய சுமையை சுமத்திருக்கிறீர்கள். சொத்து வரி என்ற ஒரு சுமை, மின் கட்டணம் என்ற ஒரு சுமை, விரைவில் பஸ் கட்டண சுமையும் வரப்போகுது. பஸ் கட்டணமும் உயர்த்துறாங்க, மாற்றம் இல்ல. ஆக திமுக ஆட்சிக்கு வந்தாலே எப்படி சொத்து வரி போனஸ், மின் கட்டண போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதோடு இன்னொன்னு சொன்னார், பேசுகின்ற பொழுது ஒரு கல்யாண திருமணம், எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய எம்எல்ஏவே அடையாளம் தெரியாது. எனக்கு எல்லா எம்எல்ஏ அடையாளம் தெரியும், அத்தனை பேர் என்னோட இருக்கிறாங்க. உள்ளே போல பக்கத்தில் கூட வரக்கூடாது, அப்படி எல்லாம் தோற்றுதான் நிற்க வேணும். இவ்வாறு எந்த கூட்டத்திலையாவது என்னை போட்டு நசுக்கி எடுத்து விடாது நிச்சயத்தில். முதலமைச்சர் நடந்து போயிட்டாவே வெற்றி தான். எங்களுக்கு எல்லா எம்எல்ஏயும் நன்றாக தெரியும். நான் முதலமைச்சர் போது சரி, இப்பொழுதும் சரி, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் தொகுதியை குறிப்பிட்டு பெயரை உச்சரிக்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 125 பேர் இருக்கிறாங்க, அமைச்சரோட தொகுதி குறிப்பிட்டு பெயர் சொல்ல முடியுமா? படிக்காத சொல்ல வேணும், பேப்பர் பார்க்காத சொல்ல வேணும், பேப்பர் பார்த்து படிக்க கூடாது. நீ எங்களை பத்தி கிண்டலா கேள்வி பேசுற, இன்னொன்னு சொல்ற, இந்த கட்சிக்கு டெம்பரவரியா? நான் டெம்பரவரியா இருக்குல்ல, நீ தான் செயல். திமுக செயல் தலைவராக இருந்த ஒரே ஆளு நம்முடைய ஸ்டாலின் தான். இது வரைக்கும் திமுக செயல் தலைவரே இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாங்க, வெளியில போக முடியல, பேச முடியல. அந்த நிலையில கூட கட்சி தலைவர் பதவியும் மகன் நம்பி கொடுக்கல, சாரியை நம்பி கொடுத்தாரா? படுத்த படுக்கையில் இருக்கும் போது கூட உன்னை நம்பல, உங்க அப்பாவே உன்னை நம்பல, அதுதான் செயல் தலைவரை கொடுத்தாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை, சாதாரண தொண்டை, ஒரு விவசாயி, இன்னைக்கு முதலமைச்சராக வந்த விவசாயி, ஒரு கட்சிக்கு உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறோம். இது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அவர்களே. எடப்பாடி பழனிசாமி இல்லைனா இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கட்சிக்கு பொறுப்பாளர் வருவார், யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வருவார். உங்க கட்சியில வர முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம், ஒரு வார்த்தையில, ஒரே ஒரு வார்த்தையில, ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் யார் வேணாலும் தலைவராகலாம், முதலமைச்சர் ஆகலாம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம். கட்சி ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்குகிற கட்சி, இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் திமுக அழிக்க நினைத்தது, கட்சியை அழிக்க நினைத்தது, கட்சியை பிளவுபடுத்த நினைத்தது. ஒவ்வொரு முறையும் சோதனை வருகிற பொழுது அந்த சோதனை எல்லாம் சாதனை ஆக்கி பீனிஸ் பறவை போல மீண்டும் வென்று ஆட்சி அமைத்தோம். இதான் அதிமுக வரலாறு. ஸ்டாலின் அவர்களே, நாங்க வந்து டெம்பரவரி தலைவர் அல்ல, நீங்க முதலமைச்சரா இருக்கிறாயா இல்லையா என்பது எண்ணி பார்த்துங்க. ஏன்னா தேர்தல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, திரிசங்கு சுமாரிச்சு தொங்கிட்டு இருக்குது, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. நீங்க எப்ப வந்தாலும் தீர்ப்பு வந்தா அதோட நீ முடிஞ்சுங்க, கட்சி முடிஞ்சுங்க. இது உண்மைங்க, வாய்தா வாங்கிட்டே இருக்க. ஸ்டாலின் 6 வருஷமா வாய்தா வாங்கிட்டு இருக்க உச்ச நீதிமன்றத்துல. ஏன் தில் இருந்த திறமை இருந்தா உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் அந்த வழக்கு நடத்துங்கள, எங்கிட்ட பேசுறீங்களா? தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள்
எப்பொழுது அந்த வழக்கு வந்தாலும் நித்தி கண்டம் ஒரு ஆயுஷ் தான் உங்களுக்கு. பதவியில் இருக்கிறீங்களா இல்லையா என்பது உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ண வேண்டும் என்று சாரி அவர்களே. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதோடு இங்கே தென்னை மர விவசாயிகள் அதிகம் பேர் இருக்கிறீங்க. தென்னை மரத்தை நம்பி வாழ்கின்ற தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி விவசாயம் கட்டுப்படியாகும்? இந்த அரசாங்கம் ஏதாவது பார்க்குதா? விவசாயிகளை ஏறெடுத்து பார்க்காத ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் தலைமை இருக்கிற அரசாங்கம் நிறைய இருக்குது. அதோட பொள்ளாச்சியில மட்டை, தேங்காய் மட்டை 20-3 ரூபாய்க்கு வைத்த மட்டை 20 பைசாக்கு விற்குது. எப்படி விவசாயம் பிழைக்க முடியும்? பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 800க்கும் மேற்பட்ட தென்னை மர தொழிற்சாலை இயங்கி வரல. இதில் ஆண்டுக்கு 2000 கோடி வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக விடிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தென்னை மர தொழிற்சாலை ஒயிட் ஜோன் இருந்து எல்லோ ஜோனுக்கு மாற்றம் நிலைக்கு கொண்டு வந்து விட்டனர். மேலும் தென்னை மர தொழிற்சாலை நடத்துவதற்கு 6 லட்சம் தொழிற்சாலைக்கு 1 லட்சத்தி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு திரட்டி சுரண்டி கொண்டிருக்கிறார் விவசாயிகளை. அடிக்கடி சொல்லி பல தடுப்பணைகளை இந்த பகுதியிலே கட்டிக்கொடுத்தோம். பல தடுப்பணை
நீதா போன அவரும் பொள்ளாச்சியில் ரெண்டு பேரும் மாறி மாறி சவர் வேலுமணியோட வந்து இங்க தென்னை மர விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க, தென்னை மர விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக அமைக்க வேண்டும், நீதா போனோம் அதுக்கு அனுமதி கொடுக்கணும், அதையும் கொடுத்தாச்சு. கேட்டதெல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். வெயிலையும் பொருட்படுத்தாமல், கால நேரத்தையும் பொருட்படுத்தாமல், பசியும் பொருட்படுத்தாமல் நீண்டதோ என்னோடு நடந்தே வந்து கால் கழிக்க நின்றிருக்கின்ற என்னை வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஏற்பாடு செய்த அண்ணன் பொள்ளாச்சி அவர்களுக்கும் அவரோடு வேல்மணி